நெய்வேலியில் நிலத்தை பயிரிடப்பட்ட பயிரை அழித்து அந்த குடும்பம் வீதியில் கிடந்து அழுது புரளுகிற போது திருச்சியில் சங்கமம் என்கிற பெயரில் விவசாயிகள் என்கிற பெயருக்கே கழகம் கற்பித்தார முதலமைச்சர் என்கிற வேதனை அன்றைக்கே நான் பதிவிட்டிருக்கிறேன். இல்ல, கழக ஆட்சியில வந்து வேளாண்மை செழித்து ஓங்குது அப்படிங்கிற மாதிரி அவர் எங்க மேடையில பேசியிருக்கிறாரு. அழித்து ஒழிக்கிறார்கள் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு. தற்போது முடிவு வந்த சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் விவாதமே இல்லாமல் அவர்கள் கட்சி கூட்டணியில் அங்க வைக்கிற கட்சிகளுக்கு சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட தெரியாமல் நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 என்கிற அடிப்படையில் இந்த நிலங்கள் முழுமையில் மட்டுமல்ல நிலத்துக்கு செல்லுகிற வழியில் இருக்கிற ஏரிகள், குளம், குட்டைகள், நீர் ஆதாரங்கள் அனைத்தையும் அந்த நிலத்தை கையகப்படுத்துகிற கார்ப்பரேட் நிறுவனங்கள் எந்த தடை இல்லாமல் கைப்பற்றிக் கொள்ளலாம் என்ற சட்டம் போட்டு திமுக விவசாயிகள் நிலத்தை அழிப்பதற்கு சட்டத்தை போட்டு தன் கூட்டணி கட்சிகளையும் காலிலே போட்டு மிதித்து அந்த சட்டத்தை நிறைவேற்றுகிற முன் எச்சரிக்கையாகத்தான் இன்றைக்கு நெய்வேலி நிலம் கையகப்படுத்துகிற பணியை தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிறது. சட்டம் நிறைவேறினால், சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தால் இனி தமிழ்நாட்டின் நிலம் தமிழக விவசாயிகளுக்கு சொந்தமில்லை என்கிற ஒரு மிகப்பெரிய சட்டத்தை, கொடுமையான சட்டத்தையும் திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்த்து களமிறங்குகிற போராட்டத்தை வலிமையாக்குவதுதான் இந்த நெய்வேலி பிரச்சனை. தமிழ்நாடு முழுவதிலும் விவசாயிகளை ஒன்றிணைத்திருக்கிறது. இல்லை, ஒருவேளை பாமக வந்து தேர்தலை குறிவைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்களோ, ஒருவேளை அதிகப்படியான இடம் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி நாங்கள் வலுவாக இருக்கோம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த ஒரு இது. அரசியல் பார்வையில் உங்களோட கருத்தை சொல்லுகிற போது அவர்கள் நிலையில் இருந்து அது நியாயம்தான், அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. எங்கள் உரிமையை மீட்பதற்கு எங்களோடு எங்கள் பாதிப்பில் போர்க்களத்தில் கலந்து ஒரு போர் நெய்வேலியில் கடந்த 3 தினங்களாக நடந்திருக்கிற நிகழ்வு என்பது உக்ரைனில் நடந்து கொண்டிருக்கிற போர், அதற்கு இணையான ஒரு போர். அங்கே இராணுவ டாங்கிகை விட்டு அழிக்கப்படுகிறது. இங்கே இராணுவ டாங்கிகளுக்கு இணையான அந்த வாகனங்கள், மண்ணெல் இயந்திரங்கள், ராட்சச இயந்திரங்கள், ஒரே நேரத்தில் 20-30 இயந்திரங்கள் அந்த கிராமங்களில் அணிவகுக்கிற போதும் வஜ்ரா வாகனங்கள், காவல்துறை 5000க்கு மேற்பட்ட காவல்துறை புடைசூழ அந்த வாகனங்கள் செல்லுகிற போது உக்ரைன் போர் தான் எங்களுக்கு நினைவு வருகிறது. எனவே அந்த போருக்கு இணையான ஒரு போராக அங்கே நடக்கிற போது போர்க்களத்தில் என்னை காப்பதற்கு யார் ஒரு துணை வந்தாலும் அவர்களோடு இணைந்து செயலாற்றுவதில் எந்த தவறு இருக்கு? அப்படி செயலாற்றுகிறவர்கள் எங்களிலிருந்து ஒரு வரவை எதிர்பார்த்தார்களே, ஆனால் அது தவறு என்று எப்படி விமர்சிக்க முடியும்? ஆகவே ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக எங்களோடு இருந்துவிட்டு எங்களை உதைத்து புதைகுழியில் தள்ளிவிட்டு அதிகாரத்தை கையில் எடுத்து எங்களையே நசுக்க பார்க்கிற போது எங்களுக்கு நசுக்குங்கிற உயிருக்கு ஊசலாடுகிற விதத்தில் தண்ணீர் கொடுக்க வருபவர்களை தலைமையில் சோம்பிப்பதில் என்ன தவறு இருக்கிறது? பாமக ஆரம்பித்த இந்த போராட்டம் இனி எந்த வடிவத்தில் மாறும், எப்படி இதை கொண்டு போக போறீங்க? பாமகவின் செயல்பாடுகள் மீது எனக்கு பல கருத்து முரண்பாடுகள் உண்டு, கொள்கை முரண்பாடுகள் உண்டு. ஆனால் அது அத்தனை அரசியல் இந்த மக்களுக்கு என்பதை இன்றைக்கு தீர்மானிக்கிற போது அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு மனித பண்பு, ஒரு அரசியல் நாகரிகம் என்கிற அடிப்படையில் இன்றைய பாமகவின் போராட்டம் தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒன்று. தமிழ்நாடு முழுமையில் இந்த நில சூறையாடல் பகுதி துவங்கி இருக்கிறது. மக்கள் வாழ்விடங்களை விட்டு வெளியேற்றுகிறார்கள். கனிமவள கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. கேட்பதற்கு நாதி இல்லை. என் கிராமத்தில் இருக்கிற, என் மண்ணில் இருக்கிற ஒரு கூடை மண்ணை எடுத்து என் கரையை வளப்படுத்துவதற்கு எனக்கு அனுமதி இல்லை. அதற்கு கப்பம் கட்ட வேண்டியிருக்கிறது, அதற்கு வரி கட்ட வேண்டியிருக்கிறது. என் சொந்தமான மண்ணை, என் மண்ணை எடுத்து என் வயலில் என் கரையை பலப்படுத்துவதற்கு என்னால் முடியவில்லை. அவ்வளவு கொடுமையான சட்டங்களை திமுக அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது.